தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள் இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள் பத்திரிகையாளர் சந்திப்பு இசை வெளியீட்டு விழா ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம் விரைவில் வெளிவர இருக்கிற இஞ்சி இடுப்பழகி படத்தின் சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கலாம் ஆரியா ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அனுஷ்கா உடல் பருமனாக நடிச்சிருக்கிறதோ அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகளும் அதிகமாக பேசப்படுது பிவிபி சினிமாஸ் தயாரிச்சிருக்காங்க இஞ்சி இடுப்பழகி படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நாகார்ஜுனா ராணா ஜீவா பாபி சிம்ஹா ஹன்சிகா தமன்னா ஸ்ரீதிவ்யா இத்தனை பேரும் நடிச்சிருக்காங்க சிம்பு வரலட்சுமியை வைத்து ரசிகர்களால் பேசப்பட்ட போடா போடி திரைப்படத்தையும் விஜய் சேதுபதி நயன்தாராவை வைத்து ரசிகர்களால் பேசப்பட்ட நானும் ரவுடிதான் திரைப்படத்தையும் இயக்கியிருப்பவர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இந்த இரண்டு படங்களுக்கும் கிடைத்த வரவேற்பு அவருக்கு உடனே அடுத்த படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை பெற்று தந்திருக்கு விக்னேஷ் சிவன் அடுத்ததா ஏஎம் ரத்னம் தயாரிப்பில் போற போக்குல காதல் அப்படின்ற திரைப்படத்தை இயக்க போறாரு சிவ கார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க அனிருத் இசையமைக்கிறாரு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் கே ஆர் ஆர் தயாரிக்க போகும் திரைப்படம் அஞ்சல் புதியவர்கள் நடிக்க போகும் இந்த படத்தின் துவக்க விழாவை இப்போ பார்க்கலாம் என் பேர் வந்து ஷிபு சேகர் நான் கேரளா வந்து என் கூட நான் இந்த படத்துக்கு டைரக்டர் அஞ்சல் படத்துக்கு டைரக்டர் முகமது தி என்றொரு ஃபிலிம் கம்பெனிக்கு வேண்டி ராஜேஷ் டாகூர் நாலாவது ഇതിൽ നെക്കുന്നത് കന്നഡ തുളു ഫിലിമിൽ സൂപ്പർ ഹീറോ അർജുൻ കാപ്പിക്കാട്ട് അപ്പുറം ഹീറോയിൻ വന്ന് ഐഷ ഹസീം അവർ ഇപ്പോൾ പുയപടം അവരുടെ കാതൽ അഗതി എന്ന പടത്തിൽ നെടിച്ചിരിക്കുന്നത് കലാഭവൻ മണിയിൽക്ക് മൊട്ടരാജേന്ദ്രൻ കാളയപ്പ കുമാർ നാഗിനിടു സുമൻ ഇത് മാറി പേരി ആർട്ടിസ്റ്റല്ല എൻ്റെ പേര് വർഗീസ് ഞാൻ മലയാളത്തിലെ മലയാളം മാത്രമേ എനിക്കറിയുള്ളൂ തമിഴ് എനിക്ക് തരിയാത് ആദ്യമായിട്ടാണ് ഒരു തമിഴ് പടത്തിൻ്റെ അസിസ്റ്റൻ്റ് പ്രൊഡ്യൂസറായിട്ട് ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുള്ളത് മലയാളത്തിലെ നാല് ചിത്രങ്ങൾ ഞാൻ പ്രൊഡ്യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട് അതിലെ ആ നാല് ചിത്രങ്ങളിലും ഞാൻ ചെറിയ വേഷങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട് മൈസെൽഫ് അർജുൻ അർജുൻ ഐ ആം ഫ്രോം മാംഗ്ലൂർ കർണാടക ഐ എം റിയലി ഹാപ്പി ദാറ്റ് ഐം ഡൂയിങ് മൈ ഫസ്റ്റ് തമിഴ് മൂവി അഞ്ചൻ അണ്ടർ ദ ബാനർ ഓഫ് കെ ആർ ആർ ഫിലിം കമ്പനി டைரெக்ஷன் ஆஃப் ஷிபுஷேகர் அண்ட் எம் ரஷீத் ப்ரொடக்ஷன் ஆஃப் ராஜேஷ் ராஜ் ராகவ் ஐம் ரியலி பிளஸ்ட் டு டூ வந்தஸ் மூவி ஹவ் ஆக்டட் இன் கோஸ்டல்வுட் அண்ட் ஆல்சோ சாண்டில்வுட் என் பேர் ரயா ரஹ்மன் நான் வந்து கேரளா முத முதலாக ஒரு தமிழ் மூவியில் செகண்ட் ஹீரோயின்லாம் நடிக்க போகிறேன் வெரி ஹாப்பி ஃபார் தாட் ஹலோ என்னோடய பேர் நவீன் கோபிநாத் இந்த படத்தில் பாண்டியன் கேரக்டரை ப்ளே பண்ணுறேன் இந்த அஞ்சல் படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இதில் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது நிறைய இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி இதை இந்த படத்துக்கு ஆக்ட் பண்ணுறதுக்காக நான் நியூஸ்லேருந்து வந்திருக்கேன் அங்கே நிறைய ட்ரைனிங் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது மூவியோட பேர் அஞ்சியல் தான் என்னோட கேரக்டரோட நேம் கண்மணி இந்த மூவியை இந்த ஹீரோயின் ஹீரோயின் தானே இந்த ஹீரோ அண்ட் சார் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டு கம்பேர்ட் டு அதர் ஸ்டோரிஸ் அண்ட் அண்ட்ஸ் வெரி ஐ எம் வெரிசாய்ட் நடிகர் விஜய் நடிக்கும் படங்களின் தலைப்புகள் அவருடைய கதாபாத்திரங்களை பிரதிபலிக்க கூடியதா இருந்தது விஜய் நடிக்க போகும் படத்தின் தலைப்பை ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியோ அல்லது நடக்கும் போதோ அறிவிச்சிருவாங்க ரசிகர்களுக்கு உத்வேகமா இருக்கும் விஜய் இப்போ நடித்து கொண்டிருக்கும் ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படத்துக்கு தாரமாறுனு பேர் வச்சிருக்காங்க நடிகர் ஆரிக்கும் இலங்கையை சேர்ந்த நதியாவுக்கும் பதினெட்டாம் தேதி கடந்த புதன்கிழமை வட திருமணம் நடந்தது இவங்களுடைய திருமணத்தை வாழ்த்துவோம் இயக்குனர் பாலா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீரோ ஹீரோயின்கள்ல தன்னுடைய படங்கள்ல பெரும்பாலும் நடிக்க வைப்பாரு நடிகர் சசிகுமார் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் தாரை தப்பட்டை படத்தை இயக்கி முடித்த பிறகு அடுத்ததா இயக்குனர் பாலா ஆர்யா விஷால் அரவிந்த் சாமி அதர்வா ராணாவை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிச்சு இயக்க போறாரா நடிகர் பிரபு அவருடைய அண்ணன் தயாரிப்பாளர் ராம்குமார் இவர்களுடைய பின்புலத்தில் ராம்குமாருடைய மகன் நடிகர் துஷன் ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியிருக்காரு முதல் படமாக மீன் குளமும் மண்பானையும் திரைப்படத்தை தயாரிக்க இருக்காரு இந்த படத்தில் ஹீரோவாக ஜெயராமனின் மகன் காளிதாஸ் ஜெயராம் நடிக்கிறாங்க அவருடன் இணைந்து பிரபு எம் எஸ் பாஸ்கர் ஆஷ்னா சவேரி மற்றும் பலர் நடிக்கிறாங்க டி இமான் இசையமைக்க இயக்குனர் வாசுதேவ் மேனன் கமலஹாசன் போன்ற முன்னணி ஹீரோக்களை நடிக்க வைத்து வெற்றி பெற்றிருக்காரு நடித்து கொண்டிருக்கும் மலையாள படத்துல நிவினுக்கு அண்ணனா படம் முழுக்கவும் நடிச்சிட்டு வராரு கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு நாள் இரவில் சத்யராஜ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது சஸ்பென்ஸ் த்ரில் நிறைந்திருக்கும் இந்த திரைப்படத்தை எடிட்டர் ஆண்டனி முதல் முறையாக இயக்கியிருக்காரு என் பேர் ஆண்டனி நான் ஒரு படத்தொகுப்பாளர் இப்போது நான் முத முறையாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படம் எப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் த்ரில்லருன்னு சொல்லலாம் படம் ஒரு டென் மினிட்ஸ் படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா படம் எண்டு வரைக்கும் த்ரில்லிங்காகவே போவோம் ட்ரெய்லரில் வந்த மாதிரி ஆளால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணணுன்னு தோணும் இல்லை தடுமாறுவாங்க ஐ மீன் தப்பு பண்ணலாமா வேணாமான்னு தன்னை அறியாமலே அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ஆள் மாட்டிக்கிறார் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறாரு அதுலேருந்து எப்படி அவர் வெளிவரருன்றது தான் இந்த படம் ஒரு நாள் இரவில் இது வந்து ஷட்டருங்கிற மலையாள படத்தினுடைய ரீமேக் இந்த மலையாள படம் முன்னிலையில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அதுவும் சூப்பர் ரெட்டான படம்னு வச்சிங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் அளவுக்கு நம்ம நடிச்சிருக்கோமா நடிச்சிருக்கோமான்னு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா இது எனக்கு நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு சூப்பர் ஹிட் படங்களான மக்கள் என் பக்கம் கடமை கண்ணியங்க கட்டுப்பாடு அண்ணா நகர் முதல் தெரு பாலைவன ரோஜாக்கள் எல்லாமே மலையாள படம் ரீமேக் அதுவும் எல்லாமே மோகன்லால் மம்முட்டி நடித்த படம் அந்த படம் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் பட் நடிக்கும் போது எனக்குள்ள நம்ம அளவுக்கு மம்முட்டி அளவுக்கு நடிச்சிருக்குமான ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு கொண்டாடுவாங்க மலையாளத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அவ்வளோ டென்ஸ்டாக வந்து நம்மளை வந்து ஒரு சீட்டினுடைய நுணியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு படம் அதேமாரி இந்த இந்த படத்தை வந்து அனுமோல்னு ஒரு லேடி ஆர்டிஸ்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க ஹீரோயினை அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்கோரிங் இருக்கும் ஏன்னா எப்போ எப்போ படமாக இருந்தாலும் கூட அந்த ஹீரோயினுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்ததுன்னா அது வந்து அந்த கதையினுடைய வேல்யூ வந்து தூக்கி நிறுத்தும் அந்த வகையில் இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியான படம் மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது என்னோடய பேர் நவீன் தமிழில் இது கல்யாண சமையல் சாதம் வில்லம்புக்கு அப்புறம் ஒரு நாள் வில்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் அன்னி சார் டைரக்ஷன் ஏல் விஜய் சார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ஸோ ஐம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த படத்தில் மூணு பாடல்கள் இருக்குது மச்சா மச்சா அப்படின்னு ஒரு ஐட்டம் டான்ஸ் நம்பர் இருக்குது ஸோ அது ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் நம்பர் அது ஸோ கோரியோகிராஃபியும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் பேர் வருண் நான் ஒரு நாள் இரவில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து ஆட்டோ டிரைவராக பண்ணியிருக்கேன் நான் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்னு சொல்ல ஏன்னா நான் பண்ற ஒரு தப்பு தான் வந்து கதையே மூவ் ஆகுது இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து பெறுவது சுமையா